வணக்கம் மக்களே, இது உங்கள் அபிமான கே ஸ்டார் தமிழ். இன்னைக்கு பர்த்டே மற்றும் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லாருக்கும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக விஷேசம் சொல்லிக்கிறோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன சம்மந்தமான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமானுஷ்யம் ரிலேட்டடான வீடியோ தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமானுஷ்யமாக இருந்தாலும் அது வந்து ஒரு அருங்காட்சியகமாக, அதாவது மியூசியமாக கூட மாற்றிருக்காங்க அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து. அது என்ன இடம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அமானுஷ்யம் நிறைந்த இடம், ஆனால் தற்பொழுது அமானுஷ்யத்தை மியூசியமாக மாற்றி சம்பாதிக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இல்லினாய்ஸ் மாநிலத்தில் இருக்கிற பியோரியானும் நகரப்பகுதியில் இருக்கிற பியோரியா மாநில மருத்துவமனை, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துகிற ஹாஸ்பிட்டல் தாங்க இங்கே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கோட முன்னாடி இருக்கிற பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த என் நேம் பார்த்தீங்கன்னா இல்லினாய்ஸ் அப்படின்னு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பியோரியா மாநில மனநல மருத்துவமனைன்னு மாற்றிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, குணப்படுத்த முடியாத கண்டிஷனில் இருக்கிற எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்கே வந்து ஈஸியாக சிகிச்சை கொடுத்து நல்ல முறையில் சரி பண்ணிடுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஜெல்லர்ன்றவர் வந்து 1902 வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நோக்கத்துக்கு ஓப்பன் பண்ணாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறவங்களையும் ஈஸியான முறையில் நம்ம நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்குலாம் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பில்டிங்ஸ் இருந்ததுன்னா 33 to 63 வரைக்கும் பில்டிங்ஸ் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் அந்த கட்டிடங்கள் எல்லாமே குறைஞ்சி 12 மாறிடுச்சிங்க. இப்போ வரைக்கும் 12 மேலே தாங்க இருக்குது. 1950 பார்த்தீங்கன்னா 2800 பேஷண்ட் வந்து இங்கே அட்மிட் பண்ணி அத்தனை பேருக்கும் சிகிச்சைக்காக கொடுத்து எல்லாரையும் க்யூர் பண்ணியிருக்காங்க. 1973 பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுறதுக்கு போதிய அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை, அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டனால இந்த ஹாஸ்பிட்டலை வந்து மூட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அமானுஷ்ய சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. ஓல்ட் புக் என்றவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து அவர் இறந்துட்டுருக்காரு. அவர் இறந்தாலும் மூடப்பட்ட ஹாஸ்பிட்டலு இப்போவும் அவர் அங்கே உலாவிட்டு இருக்கிறது தான் நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ மூடப்பட்டிருக்கனால யாருமே போகிறதில்ல. இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய அமானுஷ்யம் நிறைந்த சம்பவங்கள் நடந்துட்டுருக்கிறதாகவும், 1920 ஜார்ஜ் ஜெல்லர் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்கார். அந்த புக்கில் வந்து அவர் இந்த ஓல்ட் புக் பற்றியும் அவரோட அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலை வந்து மூடி வச்சுருந்தாலும் இப்போ வந்து வருஷத்தில் வந்து 6 and 20 வந்து ஓப்பன் பண்ணி மக்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. அங்கே போய் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அங்கே 12 பார்ப்பாங்க, கல்லறைகளை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி மட்டும் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. ஒரு நபருக்கு வந்து $50 வந்து கலெக்ட் பண்ணி அங்கே வந்து சுற்றி பார்க்க விடுறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தாங்க. அமானுஷ்யம் நிறைந்த இடங்க, பே உலாவோட இடத்துல மக்கள் வந்து $50 கொடுத்து சுற்றி பார்க்குறாங்க. உண்மையில் எல்லாருக்கும் நிறைய கட்ஸ் தாங்க இருக்குது. முடிஞ்சால் நீங்கள்லாம் போனீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லோரும் நான் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.